Hi all, welcome to AllRounderZ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக வந்து எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக் ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கிறதுக்காக ஒரு 2 பட்டை 3-4 வந்து கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட் வந்து ஏலக்காய்லாம் சேர்த்தா அந்த எக் ரைஸோட ஃப்ளேவரே வேறு மாதிரி மாறிடும். ஸோ இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்கிறது. அதை நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம். அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காரம் வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் மட்டும் இறங்கினாலே போதும். இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் வந்து லைட்டாக 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சக்தி மிளகாத்தூளாக இருந்தாலும் ஓகே, இல்லை வீட்டிலே வந்து வெறும் மிளகாய் மட்டும் அரைச்சி வச்சுருந்தா அதுவும் ஓகே. 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஸோ 30 மினிட்ஸ் வந்து இதை ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் ரைஸும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் பாஸ்மதி ரைஸ் போட்டால் இன்னும் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒரு சைடில் வச்சுடுங்க. இப்போ நம்ம வந்து எக்கை வந்து சேர்த்துடலாம். எக்கு சேர்க்கறதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் திருப்பி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 2 இல்லைனா 3 எக் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாம். இங்கே நாங்கள் 3 எக் சேர்த்துருக்கோம் 1 கப் அரிசிக்கு. பெப்பரும் சால்ட்டும் லைட்டாக எக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எக்குக்கு அந்த ஃப்ளேவர் வந்து இருக்கும். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் சேர்த்துருக்கோம், பட் எக்குக்குன்னு தனியாக கொஞ்சம் சேர்த்தால் தான் அந்த காரம் உப்புலாம் கொஞ்சம் இருக்கும் எக்லேயும். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து எக்கை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கிளறுங்க. நம்ம ஃபர்ஸ்டே கிளறிட்டோம்னா சின்ன சின்ன பீசஸாக எக் வந்து வந்துடும். ஸோ 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கிளறினோன்னா அந்த எக் பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து கிளறுங்க. ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாம் எக்கை. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக் கூட. என் அம்மா வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்பத்துலேருந்து எக் ரைஸ்னால் வெறும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரைஸை போடுறது தான் வந்து எக் ரைஸ்னு என்ன சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. இப்போ தான் நான் வந்து இதை டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, இது சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரிசியை வேக வச்சிடலாம். அதுக்கு வந்து தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா அந்த அரிசிலாம் வந்து உடச்சிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த அரிசிலாம் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கிளறி பாருங்கள். ரொம்ப கலராதிங்க. லைட்டாக கிளறி நீங்கள் அரிசி வந்து வெந்துருச்சா இல்லையான்னு லைட்டாக கிளறி பாருங்கள். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வந்து நல்லா ஸ்டெயின் பண்ணிடலாம். நம்ம தண்ணியை ஸ்டெயின் பண்ணிவிட்டு அரிசியை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இல்லைனா பெரிய பிளேட்டில் வந்து நல்லா ஆற வச்சுடுங்க. அப்போ தான் வந்து நம்ம எக் ரைஸில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஃப்ரைட் ரைஸில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்கும். அப்போ தான் இப்போ நம்ம ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவில் ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்தா வந்து ரைஸ்லாம் உடச்சிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் வேணும்னா சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஓகே. பட் இருந்தால் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். எல்லா ரைஸுமே வந்து நல்லா மசாலா கூட வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எக் ரைஸ் இப்போ ஈஸியாக ஸ்பைஸியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சுட சுட ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். ஈஸியான எக் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.